ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் சூப்பர் சமையல் இன்றைக்கி கிரேஸ் சூப்பர் சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தப்புனா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியிருதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஆஃப் குக் ஆகணும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகணும் இந்த மாதிரி வந்து ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தயிரும் அந்த மசாலாலாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து அது நல்லா வந்து கொதிக்கணும் கொதித்து நல்லா சுண்டி வரும் இப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் கொதித்து நல்லா வந்து நீங்கள் நீங்கள் போட்டதோடு கம்மியாகி வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வற்றி வரும் இப்போ நமக்கு சூப்பரான சப்பாத்தி அந்த தோசைக்கு வச்சிருக்க சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வந்து இந்த சைடிஷ் ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிரே சூப்பர் சமையல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் தேங்க் யூ